பார்த்துட்ருக்கிறது கலெக்டிவ் காமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி நம்ம ஷிப்பில் ஒரு ஃபோர்த் இன்ஜினியராகவோ இல்லை தேர்ட் இன்ஜினியராகவோ ஆகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் நம்மளும் நிறைய பேருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம். ஸோ ப்ரோ, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி நான் ஷிப் ஜாயின் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சு டைரெக்டாக நம்ம ப்ரோ ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நாம் ஒரு ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு 4 இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு நாம் ஒரு ப்ரீ சி கோர்ஸ் பண்ணணும். அந்த கோர்ஸ்க்கான அந்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்இ கோர்ஸ். அதோடய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிராஜுவேட் மெரெயின் இன்ஜினியரிங். அது ஒரு டிப்ளமா லெவல் கோர்ஸ் தான், பிஜி டிப்ளமா. ஸோ அந்த கோர்ஸ் என்ன எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கோர்ஸ் படிக்க கோர்ஸ் டியூரேஷன் 1 இயர், 2 செமஸ்டர்ஸ் டைப் வச்சுருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சுட்டு 12th பிசிஎம் குரூப், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் வச்சு முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு 4 இயர்ஸ் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இது ஒன்று தான், இது ஒன் எலிஜிபிள். அடுத்து ரெண்டாவது எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு லேட்டர் இன்டிட்ட படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள். அப்புறம் இன்னொரு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடெக்லேயே நாவல் ஆர்கிடெக்சர், இந்த 3 கோர்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தாங்க இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள். நமக்கு ஆனால் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, பிடெக் முடித்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ், டிப்ளமா லெவல் தான். இதை நம்ம முடிச்சுட்டா, அதாவது 4 இயர்ஸ் மெக்கானிக்கலில் பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 1 இயர் ஜிஎம்இ கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்ம வேலை எதுவும் படிக்க தேவையில்ல. நேராக நம்ம இப்போ ஒரு ஜாப்ஸ் தேடவில்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷிப்பில் உங்களுக்கு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஜிஎம்இ கோர்ஸ் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா ஷிப்பில் ஒரு என்ஜின் கேரட், அதாவது ட்ரைனிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செயலிங் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு எம்ஏஓ கிளாஸ் ஒரு எக்ஸாம் ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 4th இன்ஜினியராக ஆகிடலாம். கப்பலில் அதே ஷிப்பில் உங்களுக்கு 4th இன்ஜினியராக ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நமக்கு குறிப்பிட்ட சி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஜி ஷிப்பிங்கில் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்தமாரி நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம ஒரு குறிப்பிட்ட, அப்புறம் நமக்கு ஷிப்பில் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஷிப்பில் நமக்கு சீஃப் இன்ஜினியராகவோ இல்லை கேப்டனாகவோ ப்ரொமோஷன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. இதுதாங்க நம்ம ஜிஎம்இ கோர்ஸோ அதை பற்றின எலிஜிபிலிட்டியும் நம்ம ஜாப் ப்ரொஃபைல்ஸோ. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎம்இ கோர்ஸ் முடிச்சுட்டு போனால் என்ன சேலரிஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஷிப்பில் பார்த்திங்கனாலே நேச்சுரலாகவே அதிகமாக சேலரிஸ் இருக்கிற ஒரே இது ஷிப்ஸ்லாம். அப்படி அங்கே இந்த 4th இன்ஜினியர் ஹவர்ஸ் நம்ம ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சேலரி கிடைக்கும் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரைனிங்கில் மேக்ஸிமம் 30-50,000 ஸ்கூலில் தான் சேலரிஸ் இருக்கும், அது கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ ஓவரால் ஆவரேஜாக சேலரிஸ் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் 4th இன்ஜினியர்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சேலரிஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு மந்த்லி 2 லேக்ஸ் குறைஞ்சி சேலரிஸ் எப்படி இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங்லேருந்து ஒரு இன்ஜினியராக ப்ரொமோட் ஆகிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் லேக்ஸில் தான் உங்களுக்கு சேலரிஸ் இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஷிப்பிங் ஃபீல்டில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம ஒரு கப்பலில் 4th இன்ஜினியர் ஆகிறதுக்கான வழிமுறைகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நேவி மிச்சன் நேவி விஷயத்தில் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.